இந்த மாதிரி கொடூரமான காட்டு மிருகங்களும் மனிதர்கள் வடிவில் இந்த உலகத்தில் நடமாடிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்க கேள்வி தாங்க எழும்புது இந்த வீடியோவை பார்க்கும்போது. மனைவி இல்லாத நேரத்தில் தன்னோட பொண்ணுக்கிட்ட எவ்வளவு கேவலமாக நடக்கக்கூடாதோ அவ்வளவு கேவலமாக நடந்த இந்த காட்டு மிராண்டி செய்த செயலுக்கு இவனுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுத்தாலும் தகும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் இப்போ தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க சமூக வலைதளத்தில். இந்த காட்டு மிராண்டித்தனத்தின் உச்சம் கூட சொல்லலாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் சித்துப்பட்டியை சேர்ந்தவன் தான் கதிரவன். இவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெல்டிங் பட்டறையில் வேலை பார்த்துட்டு வந்துட்ருக்கான். இவனுக்கு 14 வயசில் ஒரு பொண்ணு வேற இருக்குது. அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்ருக்கு. இந்த கதிரவன் தினமும் வந்து வேலை முடிச்சுட்டு குடிச்சிட்டு வந்து தன்னோட மனைவி இல்லாத நேரத்தில் தன்னோட பொண்ணுக்கிட்ட தவறாக நடக்க முயற்சி செய்திருக்கான். இதனை வெளியில் சொன்னேன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செஞ்சுருக்கான். இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கானா, ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னால் தாங்க முடியாதனால தன்னோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அழுதுருக்கா. உடனே அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகாரம் அளிச்சிருக்காங்க. புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீஸார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. மேலும் ஆசிரியரிடமிருந்து இது குறித்து மாணவி கூறிய நிலையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலகத்தில் ஆசிரியர்களும் புகார் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்க. சித்துப்பட்டியில் பெற்ற மகளுக்கு தந்தை பாலியல் தொல்லை கொடுக்க முயன்ற சம்பவம் அனைவரிடத்திலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவங்க மனைவி செய்த இந்த ஒரு செயல் வந்து கண்டிப்பாக வரவேற்க தகுந்தது. கணவனாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி தன்னோட பெண்ணுக்கு பாலியல் தொல்லையை கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது அவன் இனிமேல் எனக்கு தேவையில்லை என்னோடய குழந்தைய நானே வளர்த்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தைரியமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நாம் இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுத்தே ஆகணுங்க. யாருக்கு எந்த இடத்துல பாலியல் தொல்லை நடந்தாலும் உடனே நீங்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். காவல்துறை இந்த மாதிரி பிரச்சனைகளில் உடனடியாக உங்களுக்கு விசாரித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் தரப்பிலிருந்து அதிரடியான அது அறிவிப்போனையும் வெளியிட்டிருக்காங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலோடு இணைந்திருங்கள்.